பாப்பு கவனிடா கண்ணா, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்க எடுத்துக்காட்டு 1.1. இப்ப கணம் ஏ கொடுத்துருக்காங்க. கணம் ஏல என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்னா, அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். இந்த கணக்கு செய்யறதுக்கு முன்னாடி முதல் அதனுடைய முன்னுரை என்னன்றத பாருங்க, அதனுடைய விளக்கம். எக்ஸ் என்பது கணம் ஏயின் உறுப்பு. எக்ஸ் என்பது கணம் ஏயின் உறுப்பு என்பதை எப்படி குறிச்சிருக்கிறாங்கன்றதை இங்க பாரு. குறிச்சிருக்காங்களா? எப்படி குறிச்சிருக்காங்களா குறிக்கலையா? குறிச்சிருக்குதா? இப்ப இதை எப்படி படிக்கணும்ன்றத பாருங்க. இது வந்து எழுதுறது. எக்ஸ் என்பது ஏயின் ஓர் உறுப்பு. அடுத்தது கவனிங்க, எக்ஸ் என்பது கணம் ஏயின் உறுப்பு அல்ல என்பதை எப்படி எழுதணும்னா, எக்ஸ் போட்டு இந்த உறுப்புக்கான குறி, உறுப்புன்னு குறிக்கிறதுக்கு என்ன குறி போடணும்னா, இப்படி சி போட்டு இடையில ஒரு கோடு. இது வந்து உறுப்பு. உறுப்புன்னு சொல்லணும்னா இந்த குறி போடணும். அதான் போட்டிருக்காங்க. இங்க போட்டிருக்காங்களா? ரைட்டா ரைட்லியா? இதான் உறுப்பினுடைய குறி, சரியா? அடுத்தது உறுப்பு அல்ல அப்படின்னா இந்த குறி போடணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கிராஸ் பண்ணணும். இப்ப கணக்குக்கு போலாம். கணம் ஏ கொடுத்திருக்கக்கூடிய கணத்தோட பேர் என்ன? ஏ. அதுல உறுப்புகள் என்னென்ன? அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். நாலு உறுப்புகள் இருக்கு. கோடிட்ட இடங்களை உறுப்பு அல்லது உறுப்பு அல்ல என்ற பொருத்தமான குறியிட்டு நிரப்புக. என்ன குறி இந்த இடத்துல போடணும் அப்படின்னு. இப்ப முரளி விஜய் அப்படின்றது ஏ ஏ என்ற கணத்தினுடைய உறுப்பா இல்லையா? இப்ப இங்க பாருங்க, முரளி விஜய் இருக்குதா இல்லையா கணம் ஏல? அப்ப இங்க என்ன குறி போடணும்? நீங்க உறுப்பு. முரளி விஜய் என்னது? கணம் ஏயின் உறுப்பு. அடுத்தது பாருங்க, அஸ்வின். அஸ்வின்றது கணம் ஏல இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அஸ்வின் என்ன? கணம் ஏயின் உறுப்பு. ரைட்டா ரைட் இல்லையா? அஸ்வின் கணம் ஏயின் ஓர் உறுப்பு. அடுத்த பத்ரிநாத். பத்ரிநாத் கணம் ஏல இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப பத்ரிநாத் என்னது? கணம் ஏயின் உறுப்பு. கரெக்டா கரெக்ட் இல்லையா? பத்ரிநாத் கணம் ஏயின் ஓர் உறுப்பு. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு? கங்குலி. கங்குலின்ற பேர் இங்க இருக்குதாடா கண்ணா? ஏ என்ற கணத்துல உறுப்பா இருக்கா? இல்ல. அப்ப என்ன போடணும் இங்க? உறுப்பு அல்ல. ஏன்னா ஏ என்ற கணத்தில் கங்குலி என்ற பெயர் இடம்பெறவில்லை. ஏ என்ற கணத்துல கங்குலின்ற பெயர் வரல. அதனால என்னன்னு போடணும்? உறுப்பு அல்ல. கங்குலி ஏ என்ற கணத்தின் உறுப்பு அல்ல. டெண்டுல்கர் இருக்காடா கண்ணா இங்க? இல்ல. அப்ப என்ன பண்ணும்? உறுப்பா உறுப்பு அல்லவா? உறுப்பு அல்ல. டெண்டுல்கர் கணம் ஏயின் ஒரு உறுப்பு அல்ல. புரிஞ்சுதா அடிக்கண்ண? ரைட்டா? அதனால உறுப்பு உறுப்பு அல்ல. முத குறிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கணத்தை பாரு, அதுக்குள்ள என்னென்ன உறுப்பு இருக்குதுன்னு. இருந்துச்சுன்னா உறுப்புன்ற குறி போடுங்க, இல்ல அப்படின்னா உறுப்பு அல்ல அப்படின்னு போடுங்க. நீங்களே என்ன பண்ணலாம், இது மாதிரி ஒரு கணத்தை தயாரிச்சு உறுப்பா உறுப்பு இல்லையான்னு ஒரு கணக்கை நீங்களே உருவாக்கி செய்யலாம். செய்யலாமா செய்யக்கூடாதா?